இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி எப்படி டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலன்னா அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கிங்க. 2021 எலெக்ஷன் வரதால் நீங்கள் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் உடனே அப்ரூவ் பண்ணுறவங்க. நீங்கள் புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணால் கூட உடனே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடியை டெலிவரி பண்ணுறவங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் வரும். இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெப்சைட்லேயும் பண்ண முடியும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல, எரர்னு வருது. அதனால் உங்கள் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எலக்ட்ரோ கார்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறங்க. அதை செலக்ட் பண்ணோடனே கண்டினியூன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிடுங்க, எல்லாருக்குமே தமிழ்நாடு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய அசம்பிளி அதாவது தொகுதி எந்த தொகுதியோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை டிக்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸில் ஆல்ரெடி செலக்ட் பண்ண தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்துடும். அதுக்கப்புறம் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ்னா வில்லேஜ், போலிங் ஸ்டேஷன் எதுன்னு தெரியனா உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப்பில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் பின்கோடு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் ரிலேட்டிவில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே தமிழில் வந்துடும். அந்த மாதிரி அதேமாதிரி லாஸ்ட் நேம் ஆஃப் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கும், அவருடைய லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே கொடுத்தீங்கன்னா தமிழில் வந்துடும். நீங்கள் ஸ்பெல்லிங் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லைனா தமிழில் கரெக்டாக எழுதிடுங்க. அந்த மாதிரி எழுதிட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ரீசன் ஃபார் அப்ளையிங் டூப்ளிகேட் கார்டு இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிட்டு ஐ விஷ் டு ரிசீவ் மை எபிக் பை போஸ்ட்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸில் வரும். உங்கள் ரீசன் வந்து ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடுத்துக்குங்க. அதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ், டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ளேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் நேம்லாம் கொடுக்கக்கூடாது, மெயின் சிட்டியாக இருக்கிறத கொடுத்துக்குங்க. அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்குங்க, அதுவே கரெக்டாக தான் இருக்கும். டேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் நான் என்டர் பண்ணிவிட்டு டன் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணோடனே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் மொபைல் ஆப்போடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. அதில் போயிட்டு லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்து ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அது கொடுங்க. ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிஎல்ஓ அப்பாயிண்டட், ஃபீல்டு வெரிஃபைட், அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட்னு வரும். உங்களுக்கு அக்செப்ட் பண்ண ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே ஓட்டர் ஐடி வந்து போஸ்ட்டில் அனுப்பி வச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.